நேயத்தோழர்களே, இது உங்கள் தமிழ் இன்ஃபோடெக் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஏற்கனவே பார்த்த பாட்டனி ஸ்டடி மெட்டீரியல்ஸுடைய இரண்டாவது பகுதி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே ஆல்காக்களை பற்றி பார்த்தோம், இது அதனுடைய தொடர்ச்சி தான். கார்ல் லின்னேயஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞர் ஆல்காக்களை எப்பாடிக்கே என்ற தொகுப்பில் வைத்து வகைப்படுத்தினார். அடுத்ததாக ஜிஎம் ஸ்மித், உடல் செல்கள் மற்றும் இனப்பெருக்கம் செல்களின் அமைப்பின் அடிப்படையில் ஆல்காவை கிரிப்டோகோம்கள் என்ற குழுமத்தில் வைத்து ஏழு பிரிவுகளாக பிரித்துள்ளார். அந்த ஏழு பிரிவுகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக பாசித்தொகுதி, அதுக்கடுத்து உதாரணம், அடுத்து நிறம், நிறமி, சேமிப்பு பொருள். இதை ஒரு குறிப்பேட்டில் எழுதி வச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல பசும்பாசி, குளோரோபைட்டா, இதனுடைய உதாரணம் வால்வாக்ஸ், ஊடாகோனியம், கோலியோகீட், காலர்பா, கேரா. இதனுடைய நிறம் ஒத்தகைசு அளவு, நிறமி குளோரோஃபில், இதனுடைய சேமிப்பு பொருள் ஸ்டார்ச் லூகோசன். அடுத்ததாக சைனோபைட்டா, நீல பச்சை பாசி, இதனுடைய இதற்கு நாஸ்டாக் ஆசில்லோடோரியா அப்படிங்கிறது தான் உதாரணம். இதனுடைய நிறைமி பைகோசைனின், சேமிப்பு பொருள் சைனோபைசியன் ஸ்டார்ச் கிளைகோஜன். அடுத்ததாக ஃபேயோபைட்டா, பழுப்பு பாசி, இதுக்கு சர்க்காசம் என்பது உதாரணம். இதனுடைய நிறம் பக்கவாட்டு கசையளவு, இதனுடைய நிறமி பியூகோசாந்தின், அடுத்து சேமிப்பு பொருள் லாமினேரியன் ஸ்டார்ச் மானிட்டால். அடுத்ததாக ரோடோபைட்டா, சிவப்பு பாசி, இதுக்கு கிராசிலேரியா அப்படிங்கிறது ஒரு உதாரணம். இதற்கு நிறம் கிடையாது. நிறமி பைகோ எரித்ரின், சேமிப்பு பொருள் புளோரோரிடியன் ஸ்டார்ச். இப்போ நீலப்பசும் பாசிகளான ஆல்காக்களுடைய பொது பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். இதை எப்படி அழைப்பாங்க அப்படின்னு கேட்டால், மிர்சோபைசி அல்லது சைனோபாக்டீரியா அல்லது வாட்டர் ப்ளூம் அப்படிங்கிறத அழைப்பாங்க. இது பரிணாமத்தில் மிகவும் பின்தங்கிய ஆல்கா. இந்த தாவரம் எளிய மைக்ரோஸ்கோபிக் தாவரம். இதனுடைய உடலம் ப்ரோகேரியாட்டிக் செல். சைனோபைட்டாவின் செல் சுவரில் மட்டும் மியூகோபைட்டைடுகள் காணப்படும். இதுதான் டிஆர்பி 2004-5 கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்ததாக செல்லில் தெளிவான நியூக்ளியஸ் காணப்படுவதில்லை, உடல் இனப்பெருக்கம் மட்டும் இதில் இருக்கும். ஆர்மகோனியம் மூலமாக நடைபெறக்கூடியது. பாலினப்பெருக்கம் என்பது அறவே கிடையாது, பாலினப்பெருக்க உறுப்பு இதில் கிடையவே கிடையாது. அடுத்ததாக ஒரு செல் சைனோபாக்டீரியாவில் இருபிளவாதல் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. அடுத்ததாக சேமிப்பு உணவு சைனோபைசின் ஸ்டார்ச் கிளைகோஜன். அடுத்ததாக இதனுடைய நிறமி குளோரோஃபில், கரோட்டின் நீல நிறம் பெற்றிருப்பதற்கு காரணம் சி பைகோசயனின் நிறமி காணப்படுவதனால். இதுக்கு கசையிலை கிடையாது. உடல் செல் எட்ரோசிஸ்ட் என்ற சிறப்பான செல்லை பெற்றுள்ளது. இது நைட்ரஜனை நிலைப்படுத்தும் ஆல்கா, பிஜிஏ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸ்மித் சைனோபைசி பிரிவை மூன்று துறைகளாக பிரிச்சிருக்கிறாரு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குரூகாக்கேல்ஸ், ஹிமிசோஃபைனல்ஸ், ஆர்மகோனியல்ஸ். அடுத்து பசுமை ஆல்காக்கள். இந்த பசுமை ஆல்காக்களுடைய பொது பண்புகள் என்ன அப்படின்னு கேட்டால், புல் பச்சை பாசிகள் அப்படிங்கிறத அழைக்க சொல்கிறாங்க. இதனுடைய நிறமி பச்சையம், ஏ, பி, ஆல்ஃபா, பீட்டா, காமா, கரோட்டினாய்ட், சாண்டோபில் நிறமிய இது வச்சுருக்கோம். இதனுடைய சேமிப்பு பொருள் லூகேசின் ஸ்டார்ச். இன உறுப்புகள் ஒற்றை செல்லால் ஆனது. இதுவரை 7000 இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. முக்கியமான ஒரு மதிப்பெண்ணா, பிரிட்ஜ் குளோரோபைசி என்ற வகுப்பை 9 துறைகளாக பிரித்தார். ஸ்மித் குளோரோபைட்டா என்ற பிரிவை குளோரோபைசி, கேரோபைசி அப்படிங்கிற இரண்டு பிரிவுகளாக அதுக்குன்னு தனித்துறைகளாக பிரிச்சுருக்காங்க. அடுத்ததாக பழுப்பு ஆல்காக்களுடைய பொது பண்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது பெரும்பாலும் கடலில் வாழக்கூடிய சீவீட்ஸ் அப்படின்னு அழைக்கக்கூடியது. அடுத்ததாக உடலத்தின் வளர்ச்சி அதிகம் உள்ள பாசி அகரப்பாசி அல்லது கெல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சேமிப்பு உணவு மானிட்டால் லாமினேரியன். இது டிஆர்பி 2004-5-14 கேட்டிருக்காங்க. குளோரோஃபில் சி காணப்படும். தைலக்காய்டு 5S வகுப்பு சார்ந்தது. நிறமி பியூகோ சாந்திரன், பீட்டா கேரோட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவரை 2500 இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. பிரிட்ஜ் பியோ பைசி என்ற வகுப்பை 9 துறைகளாக பிரித்தார். ஏற்கனவே இவர் ஒரு வகுப்பை சேர்ந்ததை எத்தனை பிரிவாக பிரிச்சுருக்காங்கிறத பார்த்தோம். அதை ஒரு தடவை கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அடுத்ததாக ஸ்மித் பியோபைட்டா என்ற பிரிவை ஏற்படுத்தி அதில் 3 வகுப்புகளை தந்துள்ளார். அந்த பகுதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டால், ஐசோ ஜெனரேட்டே, எட்டிரோ ஜெனரேட்டே, சைக்ளோஸ்போரு.
ஐசோஜெனரேட்டரில் உருவம் ஒத்த சந்ததி மாற்றம் உடையது. இதை எடுத்துக்காட்டு வந்து எக்டோகார்பஸ் டிக்டியோடா. அடுத்ததாக எட்டிரோஜெனரேட்டரில் உருவம் ஒவ்வாத சந்ததி மாற்றம் பெற்றவை, எடுத்துக்காட்டு லாமினேரியா. அடுத்ததாக சைக்ளோஸ்போரே அப்படிங்கிறதுல சந்ததி மாற்றம் பெற்றிடாத டிப்ளாண்டிக் வாழ்க்கை சூழல் பெற்று ஆல்காக்களை வகைப்படுத்தியுள்ளார். இதுக்கு எடுத்துக்காட்டாக சர்க்காசம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்ததாக சிவப்பு பாசிகளுடைய பொது பண்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய சேமிப்பு பொருள் ஃப்ளோரின் ஸ்டார்ச். இதனுடைய சேமிப்பு பொருள் ஃப்ளோரின் ஸ்டார்ச் அகார் அகார் ரோடோ பைசி குடும்ப பாசிகளில் கிடைக்கிறது. கார்போஸ்போரே பைட் டெட்ரோஸ்போரே பைட் அப்படிங்கிறது இந்த வகைகளில் காணப்படுறதாக. இதிலேயே சிஸ்டோகார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசைஃபோனியா அப்படிங்கிற ஒரு பொருளை பற்றி சொல்கிறாங்க. கோனிமோ பிளாஸ்ட் கார்போஸ் பெராஞ்சியம், அடுத்து சைகோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை குளோரோஃபில் இந்த வகையான இதில் குளோரோஃபில் டி காணப்படும். ஒரு கிரானாவில் ஒரு தைக்காய் மட்டுமே பெற்றிருக்கும். நிறமி ஆர் பைகோசயனின் ஆர் பைகோ எருத்ரின் பீட்டா கரோட்டின் பிட் இணைப்பு காணப்படும். சிவப்பு பாசியில் பெண் இனப்பெருக்க உறுப்பு கார்போனியம். குன்றல் பகுப்பு அடையாத சிகப்பு பாசி பாலிசைபோனியா. கசையிலை கொண்ட செல் இதெல்லாம் தோன்றுவதில் கிடையாது. இதில் 4000 இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. ஃப்ரிட்ஜ் ரோடோஃபைசி என்ற வகுப்பை பாங்கியாயிடே ஃப்ளோரிடே எனும் இரு துணை வகுப்பாக பிரிச்சிருக்காங்க. இது எல்லாமே நாஸ்டகோல்ஸ் குடும்பத்தை சேர்ந்தது. ஆசிட்ரலோரியேசி பேரினம் வந்து ஆசிலட்டோரியோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஆசிலட்டோரியோவை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நன்னீர் ஆல்கா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டாக்டே வாட்டர் ப்ளூம் அப்படின்னு இதை அழைக்கிறாங்க. இது அதிகம் யூட்ராபிக் ஏரிகளில் அதிகம் காணப்படுகிறது. இந்த வகையில் இழை உடலம் கிளையற்றது, ட்ரைகோம் கூட்டமாக வாழக்கூடியது. இந்த இலை உடலத்துக்கு பேர் தான் ட்ரைகோம்னு சொல்கிறாங்க. செல் சுவரின் உள்ளடுக்கு மியூகோபெப்டடைல் ஆனது. செல்லை சுற்றி மியூசிலேஜ் உறை தெளிவாக காணப்படும். செல்லின் மையப்பகுதியில் இன்சிபியன்ட் நியூக்ளியஸ் காணப்படும். இதனுடைய மரபு பொருள் டிஎன்ஏ ப்ரோகேரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ காணப்படும். மிதவை உயிரிகளாக வாழும் சிற்றினங்களில் பொய்க் வாக்கியூல் உள்ளது. அடுத்ததாக செல் பகுப்புக்கு ஏமாட்டைசிஸ் அல்லது பிரிமிட்டிக் மைட்டாசிஸ் என்ற பெயர் உள்ளது. ஊடல் இனப்பெருக்கம் ஆர்மகோனியம் உண்டாதல் மூலம் நிகழக்கூடியது. ட்ரைகோமில் நெக்ரீடியம் சாதகமற்ற சூழ்நிலையில் தோணக்கூடியது. ஆர்கோனியம் நெக்ரியம் தனித்து பிரிய வளர்ச்சியை தூண்ட நைட்ரஜன் நிலைப்பாடு போன்ற பணிக்கு இது உதவுகிறது. ஆசிலட்டோரியோ எவ்வித ஸ்போரையும் உற்பத்தி செய்வதற்கு கிடையாது. உடலை அசைவு ஆசிலட்டோரி அசைவு வழுக்கல் நகர்வு வளைவு நகர்வு மூலம் நடைபெறுகிறது. இதில் துறை நாஸ்டகேல்ஸ், குடும்பம் நாஸ்டகேசி, பேரினம் நாஸ்டாக். இந்த நாஸ்டாக்கை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியது. ஆர்டிக் மற்றும் அல்பைன் புல்வெளிகளில் அதிகம் காணப்படும். கம்யூனியேசி ஒரு நிலம் வாழ் சிற்றினம். ஆந்தோசெராஸ் லைக்கன் உடலத்தினுள் என்டோஃபைட்டாக உள்ளது. சைக்கஸ் தாவரத்தின் பவளவேர்களின் கூட்டுயிர் வாழ்க்கை நடத்துகிறது. இதில் கிளையற்ற உடலம் அதாவது ட்ரைகோம் உள்ளது. ட்ரைகோம் பசை பொருளில் பொதிந்து கூட்டமைவாக காணப்படும் ஜெல்லி பந்து வடிவத்தில் உள்ளது. இதனுடைய கூட்டமைவு ஆலிவு பச்சை அல்லது நீல பச்சை வண்ணத்தில் உள்ளது. ட்ரைகோம் பல நீள்வட்ட இலைகளை கொண்டுள்ளது. இது மணிமாலை வடிவத்தை கொண்டது. முக்கியமான விடை, ட்ரைகோம்களில் ஆங்காங்கே ஹைட்ரோசிஸ்ட் காணப்படும். டீநைட்ரிஃபிகேஷன் நடக்கும் இடம் ஹைட்ரோசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரோசிஸ்ட் மற்ற செல்லை விட பெரியவை மற்றும் தடித்த சுவரை கொண்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இறுதியாக ஹைட்ரோசிஸ்டில் இயல்பான சுவருக்கு வெளியே நுண்ணிலை அடுக்கு, ஓமோஜினஸ் இடையடுக்கு, லாமினோட் உள்ளடுக்கு, துருவம் முடிச்சு, தலைக்காயடு, பின்னல் போன்றன உள்ளது. இனப்பெருக்கம் துண்டாதல், ஆர்மகோனியங்கள், அகனைட்டுகள் சாதகமற்ற சூழ்நிலையில் இது எல்லாமே ஹைட்ரோசிஸ்ட் மூலமாக நடைபெறுகிறது. இந்த வீடியோவில் இவ்வளவு பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் வோல்பாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.